Hello friends, welcome to Smart Plan Academy. In the video, group 1 mains and group 2 mains. In the mains, there are important websites இருக்கு அப்படினு சொல்லி நாம பார்க்கலாம் அப்புறம் ஒரு சில YouTube சேனல்ஸ் என்னலாம் இருக்கு அப்படினு சொல்லி பார்க்கலாம் ஓகேங்களா சோ ஏன் இது பார்க்கறோம் அப்படினா கரண்ட் अफेयर्स தான் வந்து நமக்கும் மற்றவங்களுக்குமான டிஃபரன்ஸ் சோ அத ডেইলিம் படிச்சிட்டே இருக்கணும் ডেইলিம் பார்க்கணும் அப்படிங்கறப்போ நம்ம ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூட்டோட நோட்ஸ் ஃபாலோ பண்ணோம்னா அது மட்டும் பத்தாது சோ நம்மளும் கரண்ட் अफेयर्स கொஞ்சம் பார்த்தாதான் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நமக்கு புரியும் சோ அந்த அதுபடி பாத்தீங்கன்னா எந்த வெப்சைட் நம்ம கண்டிப்பா நம்ம தெரிஞ்சிருக்கணும் அப்படினா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த திருஷ்டி ஐஏஎஸ்ங்க இந்த திருஷ்டி ஐஏஎஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க பாருங்க இதுல வந்து ডেইলি கரண்ட் अफेयर्स அப்படினு சொல்லி கொடுத்திருப்பாங்க ஓவர் டேட்டுக்கும் मंथலி இது எல்லாத்தையும் கம்பைல் பண்ணியும் கொடுத்திருப்பாங்க இத கூட படிச்சுக்கலாம் சோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு டேட்ல வந்து கரண்ட் अफेयर्स போட்டுருக்காங்க சைக்ளோன் பத்தி போட்டுருக்காங்க பாருங்க சைக்ளோன் சிட்ராங்னு ஒன்னு போட்டுருக்காங்க இது தாய்லாந்து நேம் வச்சிருக்காங்க இது பங்களாதேஷ் தாக்கி இருக்கு அப்படிங்கற செய்தி எல்லாம் போட்டுருக்காங்க சோ இது நமக்கு தமிழ்ல வேணும் அந்த கரண்ட் अफेयरனா just translate பண்ணிருங்க அப்படியே translate பண்ணிருங்க இந்த வெப்சைட்ல இருக்குது அப்படியே வந்திருக்கும் இது கூகுள் டிரான்ஸ்லேட்ங்கிறதுனால டிரான்ஸ்லேஷன் அவ்வளோ நல்லா இருக்காது நம்ம தான் படிச்சு பார்த்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும் தமிழ்ல இது ஒரு சிரமம் இருக்கு மற்றபடி கரண்ட் अफेयर्स ரொம்ப நல்லா இருக்கும் சோ ஃபர்ஸ்ட் வந்து திருஷ்டி ஐஏஎஸ் வந்து நீங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வேண்டியதான ஒரு வெப்சைட் ஓகேங்களா சோ செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா இன்சைட் ஆன் இந்தியான்னு ஒரு வெப்சைட் இருக்கு இன்சைட் ஆன் இந்தியா அப்படினு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கு இந்த வெப்சைட் வந்து மோர் ஆர் லெஸ் இந்து நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடியதான கரண்ட் अफेयर्स தான் வந்து இதல இருக்கும் பெரிய டிஃபரன்ஸ் வந்து இருக்காது பட் வந்து இதுவும் ஃபாலோ பண்ணலாம் இது வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 25th அக்டோபர் போட்டுருக்காங்க இதல பாருங்க ஹானஸ்டி ஷாப்ஸ்னா என்ன பிஎம்ஏஒய்ஜினா என்ன குளோபல் சவுத்னா என்ன இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் போட்டுருக்காங்க இதுவும் அதே மாதிரி நமக்கு தமிழ்ல வேணும்னா நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம் இப்ப தமிழ் மீடியமா இருக்கீங்கனா இத நீங்க ஒரு வாட்டி படிச்சு பார்த்து அந்த மொழிபெயர்ப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க அது சென்டென்ஸ் வந்து கண்டினியூஷன் இருக்காது இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை ஸோ இது ஒன்று மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும் ஸோ செகண்ட் வெப்சைட் வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஓகே தேர்ட் ஒன் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஐஏஎஸ் பாபா ஐஏஎஸ் பாபாவுக்கும் இன்சைட் ஆன் இந்தியாவுக்கும் என்ன வித்தியாசம்னா இவங்க வந்து இந்து நியூஸ் பேப்பரில் இருந்து தான் எடுப்பாங்க கொஞ்சம் வேல்யூ அடிஷன் பண்ணுவாங்க இதுக்கு முன்னாடி இருந்த பாயிண்ட் எல்லாம் போட்டு அவங்களுக்கு கொஞ்சம் சொல்யூஷன்லாம் எழுதி நல்லாயிருக்கும் ஸோ திருஷ்டி ஐஏஎஸும் இதுவும் பார்த்துக்கிட்டா கூட ஓகே தான் ஸோ எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் கவர் ஆகுதா ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி பாருங்கள் சோலார் எக்லிப்ஸ் பற்றி போட்டிருக்காங்க சோலார் எக்லிப்ஸ்னோட டைப்ஸ் போட்டிருக்காங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படியே இதை தமிழ் மீடியத்தில் வேணும்னா அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க கூகுள் டிரான்ஸ்லேட் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி படித்து பாருங்கள் எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சரியாக இல்லாட்டி சேஞ்ச் பண்ணிடுங்க ஸோ என்னன்னா ஒரு மூணு வெப்சைட் வச்சுட்டிங்கன்னா எல்லா கரண்ட் அஃபேரும் கவர் ஆகுதான்னு நமக்கு தெரியும் இதெல்லாம் மீன்ஸுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டியதான ஒரு வெப்சைட்ஸ் ஓகே ஃபோர்த் ஒன் எது தெரிஞ்சுக்கோன்னா விகாஸ்பீடியான ஒரு வெப்சைட் இருக்குங்க அது நல்லாயிருக்கும் ஸ்கீம்ஸு எல்லாமே தமிழ்லேயும் இருக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் கூட இருக்கும் இதுவும் நல்லாயிருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் விகாஸ்பீடியான்னு கொடுங்க கொடுத்துட்டு உள்ளே போயிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க அதே மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம லாங்குவேஜ் நமக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அதை கொடுங்க ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் வேணும்னா தமிழ் லாங்குவேஜ் கொடுங்க இதில் பாருங்கள் ஸ்கீம்ஸ்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள் நான் முதல்வன் திட்டம் அப்படின்ருக்கு இதில் மொழிபெயர்ப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு மட்டும் பார்த்துக்குங்க நோட்ஸ் நல்லாயிருக்கும் தெளிவாக கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து ஒரு 12 மார்க் அளவுக்கு எழுதுகிற மாதிரி நோட்ஸ் கண்டிப்பாக இதில் நல்லாயிருக்கும் சரிங்களா ஸோ இந்த விகாஸ்பீடியா வந்து நம்ம பார்த்துக்கலாம் இதில் ஸ்கீம்ஸு மற்ற விஷயங்கள்லாம் இது நல்லாயிருக்கும் சரிங்களா இது வந்து நம்ம நாலு வெப்சைட்ஸ் வந்து நம்ம சொல்லியிருக்கோம் அடுத்தது தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட டாக்குமெண்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நிறையா டாக்குமெண்ட்டெல்லாம் வெளியிடுறாங்கல்ல அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு தெரியணும்னா tn.government.in ஒரு வெப்சைட் இருக்குது அதில் போனீங்கன்னா தமிழ்நாடு அரசினுடைய எல்லா கொள்கைகளையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் தமிழ்நாடு அரசினுடைய தொழிற்கொள்கை என்ன தமிழ்நாடு அரசினுடைய குழந்தைகள் நலக்கொள்கை என்ன அந்த மாதிரி இருக்கக்கூடியது இதில் போயிட்டு இதுதான் வெப்சைட்டு tn.government.in போங்க இதில் போயிட்டு டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் வைஸ் போட்டிருப்பாங்க சும்மா ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டு பார்ப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சிங்களேன் இப்போ நான் அதை கிளிக் பண்ணியிருக்கேன் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணியிருக்கேன் இதில் பாருங்கள் ஃபண்டிங் இந்த மாதிரி பாலிசிலாம் போட்டிருப்பாங்க ஸோ இது இந்த மாதிரி இவ்வளோ டெப்த் நமக்கு தேவையில்லை நமக்கு இந்த பெண்கள் அப்புறம் வந்து குழந்தைகள் நலத்திட்டம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் வந்து க்வெஸ்சன்ஸில் வந்து வரும் ஸோ அது பற்றிலாம் நம்ம வந்து கிளிக் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு தெரியும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் எம்எஸ்எம்இ செக்டார் இருக்குல்ல சிறு குறு நடுத்தர தொழில்கள் அதனுடைய கொள்கை இருக்கும் ஸோ இந்த கொள்கையெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம் அதே மாதிரி டிரான்ஸ்லேட் கொடுத்து நீங்கள் இந்த வெப்சைட்லேருந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த வெப்சைட்லேருந்து நம்ம என்விரான்மெண்ட் பற்றி பாருங்கள் என்விரான்மெண்ட் பற்றி இருக்குது
ஓகேங்களா. பாலிசி நோட் ஆன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு, பாலிசி நோட் ஆன் என்விரான்மெண்ட்டு, இந்த மாதிரி இருக்கும். கொள்கைகள் வந்து நீங்கள் ஏதாவது ஒன்று தமிழக அரசனுடைய கொள்கைகள் இருக்குன்னா மேலே போய் டைப் பண்ணி சர்ச் பண்ணி என்ன பண்ணலாம், இந்த வெப்சைட்லேருந்து எடுத்துருக்கலாம். இது தவிரங்க டெய்லியும் தமிழக அரசனுடைய ஒரு நியூஸை நீங்கள் ஃபாலோ பண்ணால் டிஐபிஆர்ன்னு இருக்குது, தமிழ்நாடு அரசனுடைய டிஐபிஆர் டிஎன்னு போடுங்க. இது இன்ஸ்டாவில் இருக்குது, ட்விட்டரில் இருக்குது, எல்லா இதுலேயும் இருக்குது, எல்லா நியூஸுமே இதில் வந்துடும். தமிழக அரசு எடுக்கிற ஒவ்வொரு நடவடிக்கையும் இந்த வெப்சைட்டையும் நீங்கள் என்ன செய்யலாம், இதையும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இந்த இதுலேருந்தும் நீங்கள் டேட்டாஸ் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான வெப்சைட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா. இது தவிர இன்னும் நிறையா வெப்சைட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஐஏஎஸ் ஃபார் ஷோர்ன்லாம் ஒன்று இருக்கும், ஐஏஎஸ் ஃபார் ஷோர்னு, இந்த வெப்சைட்டும் நல்லாயிருக்கும். கரண்ட் அஃபேர்ஸுக்கு வந்து இதுவும் நல்லாயிருக்கும், இந்த வெப்சைட்டும் பாருங்கள். ஸோ இம்பார்ட்டன்ட், நீங்கள் வந்து என்னால் இவ்வளோ வெப்சைட்லாம் தெரிஞ்சுக்க முடியாது சார், ஒரு வெப்சைட் சொல்லுங்கள் சார் ஃபுல்லாக படிக்கணும்னா திருஷ்டி ஐஏஎஸ் எடுத்துக்கிட்டு லாஸ்ட் ஒன் இயர் கரண்ட் அஃபேர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் சயின்ஸ் அண்ட் டெக் கரண்ட் அஃபேர், அதில் வந்து நம்ம குவாலிட்டி நம்ம சிலபஸில் என்ன இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. சயின்ஸ் அண்ட் டெக்கை பிரிச்சுக்கோங்க, ஸ்பேஸுக்கு தனியாக, நானோ டெக்னாலஜி தனியாக, பயோடெக்னாலஜி தனியாக, அப்புறம் வந்து நோய்கள் தனியாக, அப்புறம் கம்ப்யூட்டர் அண்ட் ஐடி டெக்னாலஜி, இப்படி அஞ்சாக பிரிச்சுட்டு அஞ்சினோட கரண்ட் அஃபேர்ஸும் நல்லா ஒரு வருஷம் படிங்க. அப்புறம் சோசியல் இஷ்யூஸ்க்கும் இதே மாதிரி படிங்க. இப்போ வந்து திருமண வயதை உயர்த்த போகிறாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் படித்தோம், இந்த மாதிரி விஷயங்கள், யூனிஃபார்ம் சிவில் கோடு, இந்த மாதிரி செய்திகள்லாம் எல்லா நோட்ஸ் எடுத்து என்ன பண்ணுங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். விஷன் ஐஏஎஸோட கரண்ட் அஃபேர்ஸும் இருக்குது, அதை நான் சொல்லலை, அது வந்து பிடிஎஃபாக தான் கிடைக்கும். ஃபேஸ்புக்லேயும் அவங்க கரண்ட் அஃபேர் இருக்கும், அதை எப்படி வந்து தமிழில் கன்வெர்ட் பண்ணுறதை நான் இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். விஷன் ஐஏஎஸும் இம்பார்ட்டன்ட் தான், திருஷ்டி ஐஏஎஸ்க்கு ஈக்குவலாக வந்து விஷன் ஐஏஎஸ் தான் நல்லாயிருக்கும். முன்னாடிலாம் விஷன் ஐஏஎஸ் மட்டும்தான் நல்லாயிருக்கும், இப்போ திருஷ்டி ஐஏஎஸும் அதுக்கு ஈக்குவலான அளவுக்கு நல்லாயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டான வெப்சைட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதை தவிர ஒரு சில யூடியூப் சேனல்ஸ் இருக்குது, கண்டிப்பாக அந்த சேனலில் இருக்கக்கூடியதை ஒரு சில கரண்ட் அஃபேர்ஸ் நான் சொல்கிறேன் பாருங்கள். சரி, ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர் அடில் பேக் அப்படின்னு சொல்லி ஒரு சார் இருக்கார். அடில் பேக்னு ஒரு சார் வந்து இவர் ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் டீச் பண்ணக்கூடியவர், ஒண்டர்ஃபுல்லாக டீச் பண்ணுவார். இவருடைய கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும். எனக்கு வந்து இங்கிலீஷில் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு தமிழில் நோட்ஸ் எடுத்துக்குவேன்னா கண்டிப்பாக பாருங்கள், இங்கிலீஷ் மீடியத்துக்கு டைரெக்டாக புரியும். ஒவ்வொரு வாரமும் இவங்க கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸில் வந்து ஞாயிற்றுக்கிழமைன்னு நினைக்கிறேன், அதில் வந்து இந்த ஃபைவ் எடிட்டோரியல்ஸ் ஆஃப் த வீக்குன்னு போடுவாங்க, கண்டிப்பாக அது பாருங்கள், பேசிக்ஸ் எல்லாம் புரியும், நல்லா நடத்துவார், கான்செப்ட்ஸ் எடுத்து போட்டு பாருங்கள், இம்பார்ட்டண்ட் இவரை பாருங்கள். சரி, அதே மாதிரி இவர் வந்து இதுலேயும் டீச் பண்ணுறாரு, ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட் இருக்குல்ல அந்த வெப்சைட்டுக்குள்ளேயும் இவருடைய இது இருக்கும். எக்கனாமிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ்லேருந்து எல்லாமே டீச் பண்ணியிருப்பார், ரொம்ப நல்லாயிருக்கும். குரூப் ஒன் மெயின்ஸுக்கெல்லாம் நான் வந்து ரெடி பண்ணுறேன் அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக இந்த வெப்சைட்டை தெரிஞ்சுக்கணும், நீங்கள் இந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் பாருங்கள். ஓகே, இது இந்த வெப்சைட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது தவிர வந்து நியோ ஐஏஎஸ்னு ஒன்று இருக்குது, சரிங்களா, அது வந்து இங்கிலீஷில் தான் டீச் பண்ணுவார், ஒரு கேரளா சார், நல்லா டீச் பண்ணுவார், எக்கனாமிக்ஸ் நல்லாயிருக்கும், அதுவும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாமல் இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து எனக்கு வந்து யாராவது நான் படிக்கிறத விட யாராவது வீடியோவாக டீச் பண்ணாங்க தான் சார் நல்லாயிருக்கும் அப்படின்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க, டெய்லி பைஜூஸ் ஐஏஎஸ் வந்து அவங்களுடைய கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்கள், டெய்லியும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அந்த கரண்ட் அஃபேர் எதெல்லாம் நம்ம சிலபஸ் ஓரியன்டாக இருக்கோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், மற்றதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுங்க, ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், தேங்க்யூ.